நீங்க நீடூடி காலம் வாழணும் அப்படின்னு சொல்லி சால்வை போத்தினாரு. யாருங்க அது? துளசி. அவர் என்னுடைய நண்பர். அவர் ஏன் சொல்றதுக்கு அப்படி ஒரு காரணம் இருக்கு. அவர் ஏன் அப்படி சொன்னாருன்னா, இன்னைக்கு காலையில ஒரு 11 மணிக்கு நான் இறந்துட்டதா ஹார்ட் அட்டாக்ல ஒரு நியூஸ் பேப்பர்ல இதுல வாட்ஸ்அப்ல. அதுக்கு என்ன காரணம்னா, எம்ஜிஆர் நல்லவர்னு பேசின, அதோட சேர்த்து எல்லாத்தையும் பேசினப்போ எல்லா நடிகர்களையும் பார்த்து பேசிட்டேன். அதனுடைய ரியாக்ஷனாக தான் இருக்கணும். அதை நம்ம ஆளுங்க கையில் எடுத்துட்டு போட்டோ எடுத்தோம்னா எப்படி வாட்ஸ்அப்பில் எல்லாம் குழந்தையா நங்கையா பொண்டாட்டி எல்லாத்துக்கும் அனுப்புகிற மாதிரி நம்ம ஆளுகளே நம்பி அனுப்பிச்சிட்டாங்க. இது காலையிலிருந்து நடந்துட்டு இருக்குது. அதனுடைய வெளிப்பாடு தான் அவர் அப்படி சொன்னது. எவ்வளவு நதிகளை குடித்தாலும் கடலினுடைய தாகம் தனியாது. எவ்வளவு நதிகளை குடித்தாலும் கடலினுடைய தாகம் தனியாதுங்கிற மாதிரி நம்ம புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய பாசத்திற்கு அழிவே கிடையாது. அந்த அம்மா அவருடைய 72வது வயசுல தான் நம்ம இந்த பிறந்தநாள் விழாவை சிறப்பாக தமிழ்நாடு பூரா கொண்டாடிட்டு இருக்கிறோம். அப்படி என்னை பற்றி வாட்ஸ்அப்பில் வர்றதுக்கு காரணம், நான் எம்ஜிஆர் அவர்களை பற்றி பேசினேன்னா என்ன பேசினேன்னா, நமக்கு அடையாளம் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் புரட்சி தலைவர் அவர்களும் நமக்கு அடையாளம். அடையாளம்னு ஒன்று நமக்கு இருக்கு. தனக்காக சமைக்காத அம்மா, தனக்காக சம்பாதிக்காத அப்பா, இது ரெண்டும் தான் ஒரு குடும்பம். ஒரு குடும்பம்னா தனக்காக சம்பாதிக்க மாட்டார் அப்பா. அம்மா வந்து தனக்காக சமைக்க மாட்டாங்க, குழந்தைகளுக்காக சமைப்பாங்க. அந்த மாதிரி தனக்காக சமைக்காத அம்மாவா புரட்சி தலைவி அம்மாவையும் பார்த்தாச்சு. தனக்காக சம்பாதிக்காத அப்பா, சம்பாதிச்சது எல்லாத்தையுமே தமிழக மக்களுக்காக கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். அதை பத்தி சொன்னதுனாலதான் வந்தது அந்த வெனை வம்பு. அது என்ன சொன்னா, அவர் ஆசைப்படுற மாதிரியே எல்லாரும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படாதீங்க. படிக்காத காமராஜர் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, படிக்காதவன் எல்லாம் சந்தோஷப்பட்டான். அடா, படிக்காத ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆனா எந்த படிக்காதவனோ நம்மளும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு ஆசைப்படல. வக்கீலா இருந்த ராஜகோபால் ஆச்சாரியார் சீஃப் மினிஸ்டர் ஆனாரு. வக்கீல்களுக்கெல்லாம் ஒரு சந்தோஷம், நம்ம வக்கீல் சீஃப் மினிஸ்டர் ஆயிட்டாரு. ஆனா எந்த வக்கீலுமே நம்மளும் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கல. ஆசிரியரா இருந்த அண்ணாதுரை சீஃப் மினிஸ்டர் ஆனாரு, எல்லா ஆசிரியருமே சந்தோஷப்பட்டாங்க. அட, நம்ம ஆசிரியர் ஒருத்தர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு. ஆனா எந்த ஆசிரியருக்குமே சீஃப் மினிஸ்டர் ஆகணுங்கிற ஆசை வரல. எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆகணும் எல்லா நடிகனுக்கும் அந்த ஆசை வந்துருச்சு. ஆமாங்க, அவர் சீஃப் மினிஸ்டரா வந்தாருன்னா அவருக்கு என்ன தகுதி இருந்தது? அந்த தகுதிக்காக அவர் என்ன பண்ணார்? படங்கள்ல சரி, ஒரு பெண்களை தரக்குறைவா பேசி படம் எடுத்திருப்பாரா? ஒரு செய்தி இல்லாம படம் எடுத்திருப்பாரா? மக்களுக்கு எது போய் சேரணுமோ அதை மட்டும்தான் செஞ்சிருப்பார். அதை தவிர வேற எதையுமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் பண்ணல. அதுல சொல்லும் போது, இப்ப என் படத்துல வந்து ரஜினிகாந்த் முதல் கொண்டு நடிச்சிருக்காரு, விஜயகாந்த் நடிச்சிருக்காரு, விஜய் நடிச்சிருக்காரு, எல்லாருமே நம்ம படத்துல கமலஹாசனை தவிர எல்லாரும் நடிச்சிருக்காங்க. அப்படி நடித்தவங்க எல்லாருமே எந்த சூழ்நிலையில் நடித்தாங்கன்னா, நம்ம கதையை கேட்டு நடிக்கிறாங்க. அதில் கிளைமேக்ஸ் வருதுன்னா கிளைமேக்ஸில் கதாநாயகன் ஜெயிக்கணும். வில்லனை என்ன பண்ணிடுவார்? கொன்னுருவார். இதை எல்லா ஹீரோவுமே எப்படி பண்ணுறாங்க? எல்லா இடத்துலையுமே எல்லா ஹீரோவுமே ரஜினிகாந்த் உள்பட புதுசாக ஒரு ஹீரோ நடித்தான்னா அவனும் இந்த மாதிரி கிளைமேக்ஸ் வந்தால் கத்தியில குத்தி கொள்றாங்க, முதுகல குத்தி கொள்றாங்க, துப்பாக்கியில சுட்டு கொள்றாங்க, கழுத்தை அறுத்து கொள்றாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு கிணத்துக்குள்ளார வந்து வில்லனை போட்டு
ஒரு கழுகெல்லாம் வந்து கொத்தி சாப்பிட்ற மாதிரி போறாங்க. இப்படித்தான் எல்லா ஹீரோக்களுமே, இப்ப இருக்கிற எல்லா ஹீரோக்களும், நான் எடுத்த ஹீரோக்களும் படத்துல வர்றாங்க. ஆனா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்துல மட்டும் பாருங்க, கிளைமேக்ஸ்ல வில்லன் வந்து எம்ஜிஆர் கொல்ல வருவான். அந்த வில்லன் கூட எம்ஜிஆர் சண்டை போடுவார். அந்த சண்டை போட்டு தாக்கு பிடிக்க முடியாம வில்லன் வந்து ஒரு பள்ளத்துல விழுக போவார். அவன் விழுக போகும் போது அந்த வில்லனை கூட கை கொடுத்து தூக்கி காப்பாற்றுவாரு. அதுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எல்லா படமும் பார்த்திருக்கிறீங்கல்ல, எம்ஜிஆர் அப்படித்தான் பண்ணுவார். அதனால அவருக்கு அந்த தகுதி வந்தது, அந்த தகுதி இருந்தது, அது அவர் ஏற்படுத்தி கொண்டாரு. அது மட்டும் இல்லாம தான் இப்படித்தான் வாழணுங்கிற ஒரு எண்ணத்தோட வாழ்ந்தவர். அந்த தகுதி இல்லைங்கிறதுக்காக தான் பேசினேன். அதனுடைய ரியாக்ஷன் அது, வில்லனை கடைசியில கிளைமேக்ஸ்ல கொண்டு போய் போலீஸ்ல ஒப்படைப்பார ஒழிய வில்லனை எம்ஜிஆர் கொண்டதா சரித்திரமே வராது, பண்ண மாட்டார். இது எம்ஜிஆர் முன்னால வந்ததுக்கு, அவர் சீஃப் மினிஸ்டர் ஆனதுக்கு என்ன காரணம்னா இதுவெல்லாம் ஒரு காரணம். எல்லாருமே அந்த மாதிரி நினைச்சு சீஃப் மினிஸ்டர் ஆயிர முடியாது. சின்னப்பா தேவர் எங்க ஊர் கோயம்புத்தூர்காரர் தான், சாண்டோ எம்எம்ஏ சின்னப்பா தேவர். அவர் சிலம்பு விளையாட்டுல பாத்தீங்கன்னா சறுக்கி, சப்டி, உடானு, சொடி குச்சி, டபுள் குச்சி, சிங்கிள் குச்சி, கட்டாரி, மான் கொம்பு, சுருவாலு, இப்படி எல்லா விதையும் கத்துக்கிட்டவர். ஆனா எம்ஜிஆர் சிலம்பு எடுக்கும் போது இருந்த அழகு சின்னப்பா தேவர்கிட்ட வரலையே. எல்லா விதையும் தெரிஞ்சவர் தான், ஆனா எம்ஜிஆர் சிலம்பு எடுத்து நிக்கும் போது இருந்த அழகு சின்னப்பா தேவர்கிட்ட வரல. அந்த மாதிரி எவனுக்கு அந்த தகுதி இல்லைன்னு பேசின நேத்து உண்டா நேத்து அதனுடைய ரியாக்ஷன் என்ன காலி பண்ணிட்டானுங்க. இது வந்து இது எதுக்காக சொல்றது அப்படின்னா, கோடம்பாக்கம் ஓவர் பிரிட்ஜ் கட்டல, கோடம்பாக்கம் ஓவர் பிரிட்ஜ் கட்டாதப்போ ரயில்வே கேட்டு போட்டுருவான். ஒரு கார் வந்து நின்னா அது சினிமாக்காரனுடைய கார் தான். அது மாதிரி அப்போ அந்த ரயில்வே ஸ்டேஷனு, ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தால் ரயில்வே கேட்டு பாலம் கட்டல, கேட்டை போட்டான், ஒரு கார் வந்து நிக்குது, அது சினிமாக்கார காருன்னு தெரிஞ்சு ஒரு கிளவி ஓடி போய், ஐயா ஒரு ஃபிளைமேகத்து காரு, ஐயா பசிக்கல, சாப்பிடணும், ஏதாவது தர்மவர்த்தா போடுங்க, சாப்பிட்ற காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. உடனே அந்த கார்ல இருந்து கண்ணாடி இறக்குனா எஸ்எஸ் ராஜேந்திரன். எஸ்எஸ் ராஜேந்திரன் ஒரு நடிகர், 60 வருஷத்துக்கு முன்னால ஒரு 5 ரூபா பணம் எடுத்து அந்த கிழவி கையில கொடுக்கிறார். அந்த கிழவி அந்த பணத்தை வாங்கிட்டு எம்ஜிஆரே நீங்க நல்லா இருக்கணும்னு சொல்லுது. கொடுத்தவன் எஸ்எஸ் ராஜேந்திரன், நல்லா இருன்னு சொல்றது எம்ஜிஆர். ஏன்னா கொடுத்தாது எம்ஜிஆர் தான், வேற யாரும் கொடுக்கவே முடியாது. ஒரு நடிகை வந்திருக்கிறான், அவன் வந்து ஹிஸ்டரியில் இருக்கிறான் அப்படின்னா அது எம்ஜிஆர் மட்டும்தான். அவர் வழி காட்டினால நம்ம புரட்சி தலைவி அம்மா எந்த வழியுமே இல்லாம ஒருத்தர் வந்து சீஃப் மினிஸ்டர் ஆக எப்படி ஆக முடியும்? அம்மன் கோயில் கிழக்கால கம்போசிங் நடக்குது, இளையராஜா நானும் போயிருக்கிறோம், அங்க டி எம் சவுந்தரராஜனும் வந்திருக்காரு. அதே நேரத்தில் இளையராஜா எனக்கு மியூசிக் வரல, இன்னைக்கு வேண்டாயா, நாளைக்கு மூட விட்டுருக்கு, நாளைக்கு காலையில் பண்ணிக்கலாம். நாங்கள் இது சொல்றது வெள்ளிக்கிழமை என்னைக்கு சாயந்தரம் ஒளிய ஒளியும் இந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல பழைய பாடல்கள் போடுவாங்க. அதான் முதல் முதல் அப்படியெல்லாம் வரும், பிளாக் அண்ட் ஒயிட்ல ஒளிய ஒளியும் போடுவாங்க. 7 இருந்து 7.5 மணி வரைக்கும் போடுவாங்க, 7.5 மணி வரைக்கும், 8 மணி வரைக்குமா. அதை நான் பார்த்துட்டு இருக்கேன். பார்த்துட்டு இருக்கும் போது அப்படி என்னுடைய இளையராஜா சொல்லிட்டாரு. இளையராஜா சரி இது சொல்லிட்டாருன்னு நான் போய் ரூம்ல இருந்தேன், அவர் பக்கத்து ரூமு. நான் பாட்டு பார்த்துட்டு இருக்கேன், ஒரு ஹீரோ நடிச்ச பாட்டு ரொம்ப பிரமாதமா இருக்குது, இதை நான் பார்த்துட்டு இருக்கிறேன், ரசிச்சுட்டு இருக்கிறேன். பின்னாலே இளையராஜா வந்து நிக்கிறதே எனக்கு தெரியல, என் ரூமுக்குள்ளார இளையராஜா வந்து நிக்கிறாரு எனக்கு தெரியல. பார்த்துட்டே இருந்தேன், திடீர்னு ஒரு சவுண்டு கேட்குது,
என்ன அழகையா, யாரு இளையராஜா சொல்றாரு, என்ன அழகையா அப்படின்னாரு. என்னடா இளையராஜா சத்தம் கேட்கணும், திரும்பி பார்த்தா டப்புன்னு எந்திரிச்சு நின்ட்டேன். இளையராஜாவை பார்த்த உடனே பேரழகையா அப்படின்னு ரெண்டாவது ஒரு வார்த்தை சொல்றாரு. முதல்ல அழகனாரு, ரெண்டாவது பேரழகனாரு. அந்த ஹீரோ வேற யாரும் இல்லை, நம்முடைய புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். ஞானின்னு சொல்றோம், சாமியார்னு சொல்றோம் இளையராஜாவை. அவர் யாரையும் புகழ்ந்து பேசவும் மாட்டாரு, பேசறதுக்கான சந்தர்ப்பம் இல்லை. அவருடைய எல்லாமே இசைதான். அவருக்கு ஒண்ணு இசையை தவிர ஒண்ணுமே தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருந்த ஒரு ஆளு எம்ஜிஆர் பார்த்து பேரழகன்னு சொல்றாரு. அது மதுரை வீரன் படத்துல நாடகம் எல்லாம் கண்டேன், உந்த நாடும் விழியிலேங்கிறது. அதுல பத்மினி இருக்காங்க, பத்மினியை விட்டுட்டு எம்ஜிஆர் தானே நம்ம பார்க்கிறோம். தாய் சொல்லை தட்டாத படத்துல ஒரு பாட்டு, பட்டு செயல காத்தாடான்னு, அதுல சரோஜா தேவி விட்டுட்டு எம்ஜிஆர் மட்டும்தான் பாக்குறோம். ஒரு ஆம்பளைக்கு ஆம்பளையே நேசிக்கிற அளவுக்கு ஒரு பேரழக இருக்காருன்னா அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அந்த டி எம் சவுந்தரராஜா அடுத்த நாள் காலையில வந்தார். நம்மளை பார்த்து, நானு இளையராஜாவோ காமினேஷன்ல நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன், நல்ல பாட்டு இருக்கு. டி எம் சவுந்தரராஜா வந்து என்ன தெரியுதா தம்பினாரு, தெரியுங்க அப்படின்னா, நான் தான் டி எம் சவுந்தர். என்னங்க நீங்க சொல்லணுமா, இன்னும் தமிழ் இருக்கிற வரைக்கும் தமிழர்கள் இருக்கிற இடமெல்லாம் உங்க பாட்டு கேட்குமே, உங்களுடைய வாய்ஸ் அவ்வளவு பிரமாதமான வாய்ஸ், நீங்க வந்து என்கிட்ட பேசுறீங்களே அப்படின்னா. அவர் எதுக்காக பேசுறாருன்னா, நீங்க இளையராஜா கிட்ட இப்ப சொல்லுங்க, இப்ப யாருமே என்ன பாட்ட கூப்பிடறதில்ல, நான் இளையராஜா கிட்ட கேட்க முடியாது, நீங்க சொல்லுங்கன்னு சொல்றதுக்காக வந்தவர். அத சொல்லிட்டாரு, உங்களுக்கு என்னை பத்தி தெரியுமல்ல, என் வாய்ஸை பத்தி தெரியுமல்லன்னாரு. கடைசியில ஏங்க உலகம் பூரா உங்க வாய்ஸை பத்தி தெரியுங்க, என்ன கம்பீரமான குரல் அப்படின்னா. அப்படிங்கும் போது அவர் ஒரு வார்த்தை சொன்னார், தம்பியே உங்களுக்கு தெரியாதே, நான் என்னுடைய வாய்ஸ் இனிமைங்கிறீங்க, நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனேன்னாரு. இது கைதட்டுற விஷயம் அல்ல, இருந்தாலும் நான் சொன்னேன். டி எம் சவுந்தரராஜா சொல்றாரு, நான் பாடி பாடியே எம்ஜிஆர் சீஃப் மினிஸ்டர் ஆக்குனேன்னாரு. நான் உடனே அவர்கிட்ட கேட்டேன், சிவாஜி கூட தான் நீங்க பாடினீங்க, அவரு சீஃப் மினிஸ்டர் ஆகலையே, எஸ் எஸ் ஆருக்கு பாடினீங்க, ஜெமினி கணேசனுக்கு பாடினீங்க, ஜெய்சங்கருக்கு பாடினீங்க, ஏன் நீங்களே அஞ்சு படத்துல ஹீரோவா நடிச்சு உங்களுக்கே நீங்க பாடிக்கிட்டீங்க, நீங்க சீஃப் மினிஸ்டர் ஆகலையே அப்படின்னா பேசாம எந்திரிச்சு போயிட்டாரு. இல்ல எம்ஜிஆருக்கு என்னென்ன தகுதி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன், சிலம்ப விளையாட்டுல போய் நின்னா அங்க அவருடைய அழகு வேற யாருக்கு வேற அவ்வளவு. ஏங்க ஒரு இளவரசன் ட்ரெஸ் போட்டு யாராவது ரஜினி கமல் அஜித் விஜய் கிஜய் எல்லாத்தையும் ஒரு இளவரசன் ட்ரெஸ் போட்டு அப்படி கம்பீரமா நிக்க சொல்லுங்க பாக்கலாம், அந்த தகுதி நம்ம புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு மட்டும்தான் இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, கலைவாணன் என்எஸ் கிருஷ்ணா உடம்புக்கு சரியில்லாம படுத்துட்டு இருக்காரு ஹாஸ்பிட்டல்ல, இவர் அவுட்டோர் ஷூட்டிங்ல இருக்காரு எம்ஜிஆர். அந்த ஷூட்டிங் முடிச்சு வந்தவர் ஆஸ்பத்திரிக்கு போனா டாக்டர் இன்ஜெக்ஷன் பண்ணி படுக்க வச்சிருக்காங்க. இனி ஒரு நாலு மணி நேரத்துக்கு என்எஸ் கிருஷ்ணா எந்திரிக்க மாட்டார், ஒரு நாலு மணி நேரம் கழிச்சு மத்தியான சாப்பாட்டுக்கு தான் எந்திரிக்கணும். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை, மூணு மணி நேரம் நாலு மணி நேரம் டாக்டர் சிலது இந்த பெயின் இல்லாமல் இருக்கிறதுக்காக இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க, நல்லா தூங்கிட்டு இருக்காரு. டாக்டர் போன அடுத்த அஞ்சாவது நிமிஷம் எம்ஜிஆர் உள்ள போயிருக்காரு, கலைவாணர் தூங்கிட்டு இருக்காரு, டிஏ மதுரம் ஹாஸ்பிட்டல் இருக்காங்க. அவங்க எம்ஜிஆர் பார்த்த உடனே வாங்கண்ணே அப்படின்னு, தூங்கிட்டு இருக்காரா அப்படின்னா, ஆமா அப்படின்னு, சரி சரி அவர் எழுப்ப வேண்டாம் அப்படின்னா, எழுப்புறேண்ணே அப்புறம் நீங்க சத்தம் போடுவாரு, நீங்க வந்து நான் எழுப்புலேன்னு சொன்னா அவர் சத்தம் போடுவாரு, அதனால நான் எழுப்புறேன் அப்படின்னா, எழுப்பாதம்மா எழுப்புறேன்னு சொன்னா நான் வெளியே போறேன், அவர் நிம்மதியா தூங்கிட்டு எந்திரிச்ச உடனே நான் வந்துட்டு போறேன்னு சொல்லு அப்படின்னு. டாக்டர் வந்து வெளியே நிக்கிறாரு, என்னன்னு போய் கேளுங்கன்னு டிஎம் மதுரத்தை அனுப்பிச்சிட்டாங்க, போயிட்டு திரும்பி வந்தாங்க, நான் போயிட்டு வர்றேம்மா அவர்கிட்ட சொல்ல வேண்டான்ட்டு எம்ஜிஆர் போயிட்டாரு. ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு அந்த அம்மா பாதுகாப்பா இருந்தது எல்லாம் முடிச்சாங்க. ஒரு மூணு மணி நேரம் கழிச்சு கலைவாணர் என்எஸ் கிருஷ்ண கண்ணு முடிச்சு எந்திரிச்சார். மறுபடியும் ஏதாவது பெயின்னா இன்ஜெக்ஷன் போடுவாங்க, அந்த இன்ஜெக்ஷன் போட்டா எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டே இருப்பாங்க, ஒரு மூணு மணி நேரமாவது அட்லீஸ்ட் தூங்குவாங்கிறது ஒரு கணக்கு. மூணு மணி நேரம் கழிச்சு எந்திரிச்ச கலைவாணர்
மதுரத்தை கூப்பிட்டு ஒய்ஃபை கூப்பிட்டு எம்ஜிஆர் வந்துட்டு போனாரா? இந்த அம்மாவுக்கு ஆச்சரியம், எம்ஜிஆர் வந்துட்டு போனாரான்னு கேட்கறேன்னா அந்த அம்மா இல்லைன்றிச்சு, இல்லை இல்லை எம்ஜிஆர் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு. இதோ ஸ்மெல் பண்ணிட்டாரு. அதை வச்சு அவர் கேட்கிறாரு, இனி புருஷங்கிட்ட நம்ம பொய்ய சொல்லக்கூடாது அப்படின்ட்டு இருந்தாலும் அவர் வேற போ வந்ததை சொல்ல வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. அதனால் அந்த அம்மா சொல்கிறாங்க, எம்ஜிஆர் வந்தாருங்கிறத எப்படி அவ்வளவு ஆணித்தரமாக சொல்கிறீங்க அப்படின்னா, இல்லை என் தலையாணி கடியில் 2000 ரூபா பணம் வச்சிருக்குது, அந்த பணத்தை வைக்கிற தகுதி இந்த தமிழ்நாட்டிலேயே ஒரே ஒரு ஆளுக்கு தான் இருக்குது, அது புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான். அப்படி எல்லா தகுதியுமே அவங்களுக்கு இருக்குதுங்கிறத வச்சுதான் நான் சொன்னேன். இது என்னுடைய வாழ்க்கையில சந்தித்த எம்ஜிஆர் பத்தி நான் ஒரே ஒரு செய்தியை சொல்றேன். நான் பயணங்கள் முடிவதில்லை படம் முடிஞ்சது, அந்த படத்தை பார்க்கறதுக்காக எம்ஜிஆர் வந்திருந்தாரு, பார்த்து என்ன பாராட்டினாரு, ஆக்கப்பூர்வமான முயற்சி, நீ சினிமா துறையில சாகர வரைக்கும் இருப்பேன்னு என்ன பாராட்டினார். நான் 40 வருஷம் ஆச்சு இன்னும் நல்லா இருந்துட்டு இருக்கேன். எம்ஜிஆர் அவரை அன்னைக்கே என்ன பாராட்டினாங்க. அதுக்கு அடுத்த படம் நான் பாடும் பாடல்னு படம் எடுக்கிறேன். அப்ப கோவை தம்பி அந்த படம் எடுத்து அப்ப கல்வி அமைச்சரா அரங்கநாயக இருக்காரு. அந்த அரங்கநாயக வந்து கதை கேட்கறதுக்காக வர்றாரு. கல்வி அமைச்சரா இருக்கிற அரங்கநாயக கதை கேட்க வர்றாரு. கோவை தம்பி மாவட்ட செயலாளர், அவங்க படம் தான் பயணங்கள் முடிவதில்லை எடுத்துட்டேன், இது 2வது படம். அவர் கதை கேட்க வந்தவர் ஒரு மூட் அவுட்டா இருந்தாரு. நான் அந்த நான் பாடும் பாடல்ல எல்லா காமெடி சீன்ஸுக்கு சொல்லிட்டு இருக்கேன், கவுண்டமணி செந்தில் காமெடி சீன் எல்லாம் வரிசையா சொல்லிட்டு இருக்கேன். அதையெல்லாம் கேட்டு அவர் அழுதுட்டு இருக்காரு. நான் சிரிக்கிற மாதிரி சொல்றேன், எல்லாம் சிரிக்கிறாங்க பக்கத்தால் இருக்கிறவங்க. அரங்கநாயகம் வந்து அப்படியே அழுகிறாரு, எனக்கு கதை வரல. ஏன்னா இப்படி இருக்கும்போது நம்ம எப்படி கதை சொல்ல முடியும் அப்படின்னு அப்படியே சைலண்டா நான் இருந்தேன். என்னலாம் என்னால் கதை சொல்ல முடியல, காமெடி சீனுக்கு கூட சீரியஸாக இருக்காரு அப்படின்னா, சரி சரி நீங்கள் சொல்லாதீங்கன்ட்டு கோவை தம்பி நிறுத்திட்டாரு. அப்புறம் கோவை தம்பி அவர்கிட்ட கேட்டார், ஏன்னா ஒரு மாதிரி மூடாவிட்டாக இருக்கிறீங்க, கதை மூடல இல்லையே, இப்படி தம்பியை சொல்ல சொல்கிறது இன்னொரு நாள் ஏன் இப்படி இருக்கிறீங்கன்னு. அதுக்கு அரங்கநாயகம் சொன்னார், கல்வி சம்பந்தமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அப்போ சீஃப் மினிஸ்டராக இருக்கார், கல்வி சம்பந்தமாக எல்லாருமே ஒன்றா கூடிய ஒரு கூட்டம், தமிழ்நாட்டில் இருக்கிற அரசு கல்லூரிகளில் எல்லாம் யாருக்கு சீட்டு கொடுக்கணும், யார் யாருக்கு சீட்டு கொடுக்கணும், எத்தனை மார்க் வாங்கியிருக்கணும் சீட்டு கொடுக்கணும், எந்த மதத்துக்காரனுக்கு சீட்டு கொடுக்கணும், யார் யாருக்கு கொடுக்கணுங்கிறது எல்லாம் பேசி கலெக்டர் முதல் கொண்டு கல்வி அமைச்சர் முதல் கொண்டு எல்லாம் பேசி முடிச்சுட்டாங்க. இப்போ எம்ஜிஆர் பேச்சுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க, அவருடைய பதிலுக்காக வெயிட் பண்ணுறாங்க, அவர் என்ன பேசுவாருங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. இது எல்லாரும் காமராஜர் காமராஜரும்பாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரே காமராஜர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். அவர் கூப்பிட்டு பேசியிருக்காரு, அவருக்கு பதிலுக்காக வெயிட் பண்றாங்க. எம்ஜிஆர் பதில் சொல்றாரு, எந்த மதம்னு பார்க்காதீங்க, எந்த ஜாதின்னு பார்க்காதீங்க, எந்த மதத்துக்காரன்னு பார்க்காதீங்க, 53 மார்க் வாங்கி பேஸ்ல பாஸ் பண்ணி இருந்தாலும் பார்க்காதீங்க, அந்த தாழ்ந்த ஜாதியா உயர்ந்த ஜாதியா எதையுமே பார்க்காதீங்க. யாருக்கு முதல் சீட்டு கொடுக்கணும்னா எல்லா அப்பா அம்மாவுமே பொண்ணோ பையனோ பாஸ் ஆனா காலேஜுக்கு அப்ளிகேஷன் போடுறதுக்கு கவர்மெண்ட் கல்லூரிக்கு சீட்டு கொடுப்பாங்க, ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் எழுதி கொடுப்பாங்க. அதில் யார் யார் கையெழுத்து போடாம கை நாட்டு போட்டிருக்கிறாங்களோ அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் முதல் சீட்டு கொடுக்கணும்னு எம்ஜிஆர் சொன்னார். என்னால் அதை தாங்க முடியல, அதனால தான் அழுகிறேன். இவ்வளவு பெரிய மனிதர்கிட்ட நான் வந்து கல்வி அமைச்சராக இருக்கிறத நினைச்சு ரொம்ப பெருமைப்படுறேன்னு அழுதார் அரங்கநாயகன். அதை கேட்டு நான் சாக்க ஆயிட்டேன். சரி, இந்த அளவுக்கு ஒரு மனிதர்கள் பேக ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் முந்தா நேரத்து கூட எம்ஜிஆர் பத்தி 40 வருஷம் கழிச்சு ஒரு நல்ல விஷயம் தான் கேள்விப்படுறமே ஒழிய எந்த நடிகரை பத்தி ஒரு நல்ல விஷயம் கேள்விப்படவே முடியலையே. அப்படி அது முடிஞ்சு போச்சு, நான் பாடும் பாடல் ரிலீஸ் ஆயிருச்சு, அந்த படம் சில்வர் ஜூப்ளி ஓடிருச்சு. கோவை தம்பி கிட்ட சொல்லி என்னை கூட்டிட்டு வர சொல்றாரு எம்ஜிஆர். நான் கூட்டிட்டு என்ன கூட்டிட்டு போறாங்க, அந்த கூட்டிட்டு போய் எம்ஜிஆர் தோட்டத்துக்கு வர சொல்றாங்க. எம்ஜிஆர் தோட்டத்துக்கு ராமாபுரம் போனா 3 விஷயம் நடக்கணும், 3 விஷயம் இல்லாம எதுவுமே நடக்காது.
ஒண்ணு போனா சாப்பிட்டு வரணும், இல்ல அப்படின்னா பணம் வாங்கிட்டு வரணும் உதவி, இல்லைன்னா உதவி வாங்கிட்டு வரணும். தப்பு செஞ்சா அவனுக்கு வாத்தியாரா இருந்து தண்டனை கொடுத்தா அடுத்த நாள் அவன் மினிஸ்டர், அது வேற. ஆனா அந்த அளவுக்கு அடிக்கிற கை தான் நினைக்கும்னா அந்த ஒரே ஒரு கை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான், மீதி எல்லாம் அடிக்குமே ஒழிய அணைக்கிறதுங்கிறதுக்கு வார்த்தை கிடையாது. நான் போயிட்டேன், பயமா தான் போறேன், சாப்பிட வச்சாரு, எல்லாம் பண்ணாரு, உட்கார்ந்து ஃப்ரீயா பேசினாரு. பேசும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், அரங்கநாயகம் ஒரு நாள் இப்படி சொன்னாருங்க, அதை கேட்டவுடனே எனக்கு சந்தோஷமா இருந்தது, உங்களை நேரா பார்க்கணும்னு அப்பிருந்து நினைச்சிட்டு இருந்தேன், இன்னைக்கு வந்து ஒரு 6 மாசம் ஆயிருச்சு, இன்னைக்கு தான் அந்த சந்தர்ப்பம் கிடைச்சது, நீங்க வர சொன்ன உடனே வந்தேன். இப்படி ஒரு உயர்வான சிந்தனை உங்களுக்கு இருக்குதுன்னு நினைச்சதுக்கு எனக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அப்படின்னா, அப்ப எம்ஜிஆர் அவர்கள் சொன்னதா அப்படியே சொல்றேன். அவர் சொன்னாரு, இது நான் எடுத்த முடிவல்ல, தந்தை பெரியார் எடுத்த முடிவு, அந்த முடிவை தான் நான் பண்ணிட்டு இருக்கிறேன். தந்தை பெரியார் என்ன முடிவு எடுத்தாரு, என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எம்ஜிஆர் எப்படி ஃபாலோ பண்ணாரு தெரியல. அவரே சொன்னார், ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய பையன் 53 மார்க் வாங்கியிருக்கான், ஒரு ஐயர் பையன் பிராமண பையன் 97 மார்க் வாங்கியிருக்கிறான், டாக்டர் சீட்டு கொடுக்கணும், யாரு கொடுக்கறது அப்படின்னு. உண்ணாவிரதம் இருக்கார், யாரு பெரியார் உண்ணாவிரதம் இருக்கார், 53 மார்க் வாங்கணும்னு கொடுன்னு கலெக்டர் வந்துட்டாரு. என்ன உண்ணாவிரதம் இருக்கிறீங்க, 53 மார்க் வாங்கினவனுக்கு எப்படி சீட்டு கொடுக்கறது அப்படின்னா, ஜாதி உயரணும், மதம் உயரணும், ஜாதி பார்க்கக்கூடாது, ஜாதி எல்லாம் ஒழியணும் அப்படின்னு எல்லாம் நினைக்கணும்னா இந்த பையனுக்கு சீட்டு கொடு அப்படின்னா. அவன் 97 மார்க் வாங்கியிருக்கான், அவன் 97 மார்க் வாங்கியிருக்கான்னு ஐயர் பையன், அவங்க அப்பா படிச்சிருக்கு, அம்மா படிச்சிருக்கு, தாத்தா படிச்சிருக்கு, பாட்டி படிச்சிருக்கு, அக்கா படிச்சிருக்கு, தங்கச்சி எல்லாருமே படிச்சிருக்காங்க. ஆனா செருப்பு தைக்கிற தொழிலாளியினுடைய பையன் அப்படி இல்லை, அவங்க பரம்பரையிலேயே ஒருத்தன் தான் 53 மார்க் வாங்கி பாஸ் ஆகி வந்திருக்கிறான், முதல் ஜாதியை ப்ரமோட் பண்றா, ஏழை பசங்களை படிக்கிற பசங்களை வித்தியாசம் இல்லாம ப்ரமோட் பண்ண. உடனே கலெக்டர் கேட்கிறாரு, ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளிக்கு ஏன் சப்போர்ட் பண்றீங்க, செருப்பு தைக்கிற தொழிலாளின்னா அவன் பையன் இல்லையா, அவன் மனுஷன் இல்லையா, அவன் நல்லா வாழக்கூடாதா, அவன் உயர்ந்து வரவே கூடாதா, ராமாயண உலகம் பூரா ஓதுறீங்களே, ராமாயணத்தில் என்ன நடக்குது, 14 வருஷம் ராமன் காட்டுக்கு போயிட்டான், காட்டுக்கு போகும்போது பரதன் தன்னுடைய தம்பியை நாட்டை ஆள சொல்றான், அண்ணா உட்கார வேண்டிய சீட்டில் நான் உட்கார மாட்டேன்னு சொல்லி ராமனுடைய செருப்பை வச்சு நாட்டை ஆள்றான். ஏண்டா ஒரு செருப்பு நாட்டை ஆளும் போது செருப்பு தைக்கிறவன் ஏண்டா நாட்டை ஆளக்கூடாதுன்னு கேட்டவர் பெரியாரு, அந்த வழியில தான் நான் இதை ஃபாலோ பண்ணேன்னு எம்ஜிஆர் சொன்னாரு. உடனே அவர் காலில் விழுந்தான். ஏன்னா எவ்வளோ பெரிய விஷயம், அப்பேற்பட்ட தலைவன் கொடுத்துட்டு போனதுதான் நம்ம புரட்சி தலைவி அம்மா கிட்ட. இந்த தமிழ்நாடு, இந்த தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க அவரு ஒரு கை கட்டிட்டு போனதுதான் அப்பேற்பட்ட தலைவன். அது அவர் காட்டின வழியில எப்படி எல்லாம் அம்மா நடந்தாங்க, ஒரு குழந்தைய தலைக்கு மேல தூக்கி வீசினோம்னா அந்த குழந்தை சிரிக்கும். நம்ம எல்லாம் யாராவது தலைக்கு மேல தூக்கி வீசினாங்க, ஏய் குடுறா காலை உடஞ்சிருக்கு, ஏற்கனவே எதுக்கு தூக்கி வீசுற, உளுந்து மறுபடியும் உடஞ்சதுன்னா சாகிற வரைக்கும் நான் நடக்கவே முடியாதும்போ. ஆனா அப்படி இல்லை, குழந்தைய மட்டும் தலைக்கு மேல தூக்கி வீசினோம்னா அந்த குழந்தை சிரிக்கும். ஏன் அப்படின்னா அம்மா பிடிச்சிக்குங்கிற ஒரு நம்பிக்கை, அம்மா அந்த குழந்தைய பிடிச்சிக்குவாங்க, அந்த நம்பிக்கையில அப்படி தூக்கி வீசினா குழந்தை சிரிக்கும். 10,000 பேர் இருக்கிற கல்யாண மண்டபம், 10,000 பேர் கூடி இருக்காங்க, ஆர்கெஸ்ட்ரா நடக்குது, மர்மரிங் சவுண்டு, 10,000 பேர் இருந்து ஆர்கெஸ்ட்ராவும் நடந்தா எவ்வளவு இறைச்சல் இருக்கும் ஒரு கல்யாண மண்டபத்துக்குள்ளார. அந்த இறைச்சல்ல கூட தன்னுடைய குழந்தை அழுகிற சத்தம் அந்த தாய்க்கு மட்டும்தான் கேட்கும், எங்கேயோ நம்ம குழந்தை அழுகிற சத்தம் கேட்குன்னு. அந்த தாய் மனப்பான்மையில் இருக்கிறவங்க புரட்சி தலைவி அம்மா அவர்கள். எங்க அம்மா எனக்கு பொண்ணு பார்க்க போனாங்க, பயணங்கள் முடிவில் ரிலீஸ் ஆகி டைரக்டர் ஆனால் தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன், படம் ரெடி ஆயிடுச்சு, ரிலீஸ் ஆகிறதுக்கு 1 மாசம் இருக்கு, பொண்ணை பாருங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு நான் சொல்லிட்டேன். உடனே எங்கள் அப்பா எங்கள் அம்மா அண்ணன் 3 பேரும் போனாங்க, சொந்தத்தில் பொண்ணு பார்த்தாங்க, பார்த்தவங்க ஒரு 2 பொண்ணு செலக்ட் பண்ணிக்காங்க, ஒரே ஊரில் போனவங்க 2 பொண்ணையும் பார்த்துட்டு வந்துடலான்ட்டு. ஒரு பொண்ணுக்கு வந்து 100 பவுன் நகை போடுறான், அப்போ எங்களுக்கு கடை பேக்கரி இன்னும் இருக்கு, ஹோட்டலெல்லாம் இருக்கு கோயம்புத்தூர்ல. ஒரு பொண்ணுக்கு 100 பவுன் நகை, ஒரே பொண்ணு,
அவங்க வீட்லயே ஜவுளி கடை வச்சிருக்கிறாங்க. அந்த பொண்ணு ஒண்ணு, இன்னி ஒரு பொண்ணு, நாலு பேர் அக்கா தங்கச்சிங்க, ஒரு அண்ணா ஒன்று, தம்பி ஒன்று. அவங்க அஞ்சு பவுன் நகைக்கு மேலே எங்களால் போட முடியாது. கல்யாண செலவெல்லாம் நீங்கள் தான் பார்த்துக்கணும், எங்களால் அதுக்கு மேலே முடியாது. அதுக்கப்புறம் உங்கள் இஷ்டம்ட்டாங்க. ரெண்டு பொண்ணுகளுமே நல்லா தான் இருக்கிறாங்க. வீட்டுக்கு வந்தாங்க, எங்கள் அண்ணன் எங்கள் அப்பா அம்மா நைட்டு பேசுகிறாங்க. எங்கள் அண்ணன் சொல்கிறாரு, தம்பி சினிமாவில் இருக்கிறான், நாளைக்கு ஏதாவது பொருளாதார சிக்கல்னு ஒன்று வரும், வரக்கூடும். அப்படி வந்ததுன்னா அந்த ஒரே பொண்ணு நூறு பவுன் நகை போடுறாங்க, சொத்து பூரா அந்த பொண்ணுக்கு தான். ஆக மொத்தம் தம்பி தப்பிச்சுக்குவான். ஃபியூச்சரில் எதிர்காலத்தில் வந்து அவனுக்கு எந்த சிக்கலும், பொருளாதார சிக்கல் இல்லாமல் இருக்கும். அதனால் அந்த பொண்ணை முடிக்கிறது நல்லதுன்னு எங்கள் அண்ணன், எங்கள் அப்பா வந்து எங்கள் அம்மா கிட்ட பெரியவன் இப்படி சொல்கிறான், நீ என்ன சொல்கிறேன்னு. எங்கள் அம்மா ஒரே வார்த்தை, நாலு அக்கா தங்கச்சிகளோட பிறந்த வீட்டில் கல்யாணம் பண்ணிட்டு வந்தாதான் நாளைக்கு நல்லதை கெட்டதை சொல்லி கொடுப்பாங்க. பணமே இல்லைனாலும் பரவாயில்ல, பூரா செலவு நம்ம பண்ணாலும் பரவாயில்ல, அந்த வீட்டில இருந்து பொண்ணு எடுத்து வாங்க அப்படின்னாங்க. இன்னைக்கு 40 வருஷமா நான் சந்தோஷமா இருக்கிறது காரணம் நான் அடைஞ்ச வெற்றி இல்ல, எங்க அம்மா அடைஞ்ச வெற்றி. அந்த மாதிரி தமிழ்நாட்டில் அகில இந்திய அண்ணா திராவிட முற்றுகிட்ட கழக எல்லா வெற்றிக்கு காரணம் நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் தான். அவங்களுடைய 72வது பிறந்த நாள் விழாவை தான் நம்ம இப்ப கொண்டாடிட்டு வர்றோம். மழை எல்லாத்துக்கும் தாங்க பெய்யுது, நிலம் இருக்கிறவன் தான் அறுவடை பண்ண முடியும். மழை வந்து எல்லாத்துக்கும் பெய்யும், நிலம் இருந்தா அறுவடை பண்ணலாம். அந்த மாதிரி நல்லது செய்யணும்னு புரட்சி தலைவர் நினைச்சாரு, வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்லது பண்ணிட்டே இருந்த புரட்சி தலைவி அம்மா வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க, வேற யாரு அப்படியெல்லாம் வாழவே முடியாது. அவங்களுடைய பிறந்த நாளை தான் நம்ம இன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கிறோம். அதை நம்ம ஏன் மறக்க முடியாது? புரட்சி தலைவர் நம்ம என்ன சொன்னோம், ஒரே வார்த்தை, அவன் வீட்டில் 5 குழந்தைங்க இருப்பாங்க, 6 குழந்தைங்க இருப்பாங்க, 4 குழந்தைங்க இருப்பாங்க, எத்தனை வேணாலும் இருப்பாங்க. என் பையன், இவன் என் பையன், இவன் என் பொண்ணு, இவன் என் பையன், இப்படி தான் சொல்லுவாங்க. எந்த வீட்டில் வந்தாலும் இவன் என் பையன், இவன் என் இவன் எங்க வீட்டு பிள்ளைன்னு சொன்னதும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மட்டும்தான். பெண்கள்லையே புரட்சி பண்ணுங்க, புரட்சி தலைவி அம்மா மட்டும்தான். புரட்சி தலைவர் கொடுத்துட்டு போனதுக்கு அப்புறம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எப்படி இந்த கழகத்தை கட்டி காத்திருக்கிறாங்க. இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அண்ணன் அவர்களும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் எப்படி இதை கொண்டு போறாங்க, மிக அற்புதமா. சாதாரணமா ஒரு வாட்ஸ்அப்ல பார்த்தா போடுறான், ஒரு ஸ்டாலின் அப்படின்னு அடிக்கிறான், அதையும் போடுறான். பக்கத்துல ஓபிஎஸ் அண்ணன் ஒரு ஒரு இந்த பையன் ஹேண்டிகேப்டு, அவன் அந்த பையன் ஒரு அப்ளிகேஷன் கொடுக்குறான், என்னமோ கேட்குறான், அந்த டவுட்டை குமிஞ்சு கேட்குறார். ஆனால் பஸ்ஸில் போகிற ஸ்டாலின் வந்து பக்கத்தில் வந்து நின்று தள்ளி விடுறாரு, அடிக்கிறது வாட்ஸ்அப் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அம்மா எப்படி பாடம் சொல்லி கொடுத்து வளர்த்துருக்குறாங்கிறது இதிலிருந்தே மற்ற மக்களுக்கு மட்டுமல்ல மற்றவங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேங்கிறதுக்காக சொல்கிறேன். அப்படி ஒரு சிறப்பான ஆட்சி நடந்துட்டு இருக்கு. அம்மா கையில் கொடுத்தது சும்மா அவங்க பண்ணல. நிலவுங்கிறது உலகத்துக்கே ஒட்டுமொத்தமான ஒரு வெளிச்சம் கொடுக்கறது நிலவு. நிலவை பார்த்தீங்கன்னா பௌர்ணமி நிலவு, சித்ரா பௌர்ணமி, அது வந்து இருக்கிறதுலேயே வெளிச்சமான நிலவை தான். சித்ரா பௌர்ணமி நிலவாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் உலகத்தில் அந்த நிலவை வந்து ஒட்டுமொத்தமாக வெளிச்சம் கொடுக்கும். ஆனால் கடலில் தத்தளிக்கிறவனை கரை சேர்க்கிறோம்னா கலங்கரை விளக்கம் தான் கரை சேர்த்தோம். அந்த கலங்கரை விளக்கமா தமிழ்நாட்டில் இருந்து நம்மளை எல்லாம் கரை சேர்த்தது புரட்சி தலைவி அம்மா அவர்கள். ஒட்டுமொத்தமா ஒரு வெளிச்சம் கொடுக்குங்க நிலவு, ஆனா கடல்ல தத்தளிக்கிறவன கரை சேர்க்கணும்னா கலங்கரை விளக்கம் தான். அப்படி கரை சேர்த்தாங்க, அவங்களுடைய பிறந்த நாளை தான் இன்னைக்கு நம்ம கொண்டாடிட்டு இருக்கிறோம். இதே நேரத்தில் கருணாநிதி பேசுறது, கருணாநிதி எப்படின்னா ஒண்ணுமே கிடையாது, அடுப்பு இல்லாம, எண்ணெய் இல்லாம, அதில் எண்ணெய் ஊற்றாமல், வடைச்சட்டி இல்லாமல், நெருப்பு குச்சி பற்ற வைக்கிறதுக்கு நெருப்பு குச்சி கூட இல்லாமல் வடை சுடுற ஒரே ஆள் கருணாநிதி தான். கருணாநிதி எழுதின கதைகளை எல்லாம் பாருங்க. மன்னர் நாட்டை ஆண்டுட்டு இருப்பார், நல்லபடி ஆண்டுட்டு இருப்பார். மந்திரி மன்னருக்கு விஷம் வச்சு கொண்டுட்டு நாட்டை கேப்சர் பண்ணிடுவார். இதை தவிர வேற ஏதாவது கதையை கருணாநிதி சொல்லியிருக்காரா? சொல்லியிருக்கவே மாட்டார். ஒரு சொம்பு தண்ணியை ஊற்றி பம்புல அடித்து அண்டா குண்டாவெல்லாம் நடக்கிற மாதிரி எல்லாத்தையும் நிறைச்சிடணும்னு நினச்சிட்டாரு. நினச்சி வாழ்ந்தவர் தான் கருணாநிதி.
கடைசியில் அவருடைய நிலைமை ஆண்டாச்சு. புரட்சி தலைவர் அம்மா கிட்ட தோத்து போய் கடைசி வரைக்கும் அவர்னால எந்திரிக்கவே முடியலையே. நான் ஒரு டிடிஆர் தேடிட்டு இருக்கிறேன், அது இந்த கூட்டத்தில் இருக்கிறாரும் தேடிட்டு இருக்கிறேன். எதுக்காக தேடிட்டு இருக்கேன்னா, அந்த டிடிஆர் எனக்கு கிடைச்சாருன்னா நான் ஒருவேளை என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியாது. அவரு உயிரோடு இருப்பாரா இல்லை நான் உயிரோடு இருப்பானான்னு தெரியாது. அநேகமாக அந்த டிடிஆர் இப்போ உயிரோடு இருக்கிறதுக்கு சந்தர்ப்பம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஏன் டிடிஆரை தேடி இந்த மாதிரி கூட்டம் இருக்கிற இடத்துல எல்லாம் தேடிட்டு இருக்கேன்னா, கருணாநிதி அவருடைய சுயசரிதியில் எழுதியிருக்காரு, நான் முதல் முதல் ஒரு திருட்டு ரயிலில் தான் மெட்ராஸுக்கு போனேன்னு. என்னுடைய 25வது வயசில் அந்த திருட்டு ரயிலில் அவர் வரும்போது ஒரு டிடிஆர் அந்த தழையில் இருந்திருப்பான் இல்லையா, அன்னைக்கே அவன் பாதியில் இறக்கி விட்டுருந்தான்னா இந்த தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு கிரகம் சனியம் இதெல்லாம் எதுவுமே பிடிக்காமல் இருந்திருக்கும். இன்னும் எப்போவோ ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாலேயே நம்ம முன்னால் போயிருப்போம். அப்பேற்பட்ட ஆள் தான் அவர். இப்போ ஸ்டாலின் அவங்க நம்ம ஒன்றும் பண்ண வேண்டியதில்லை. குடியுரிமை சட்டத்தில் அவங்க அண்ணனுக்கே இடம் இல்லைன்னு அவங்க அண்ணன் புலம்புறாரு. அழகிரி எனக்கே குடியுரிமை சட்டம் தரமாட்டேங்கிறாருன்னு சட்டசபையில் எல்லாம் இவர் பண்ணதே எல்லாத்துக்கும் தெரியும். தலை அழகாக இருக்கணும்னா என்ன பண்ணுவீங்க? தலை அழகாக இருக்கணும்னா பார்பர் ஷாப்பில் போய் கட்டிங் பண்ணணும். இருக்கிற இடத்துலையும் ஒவ்வொரு மயிராக பிடிக்கிட்டு இருந்தீங்கன்னா நமக்கு தான் வலிக்கு. அப்படி இவங்க என்னென்ன பண்ணுறாங்க, சட்டசபையில் என்ன பண்ணுறாரு, அவங்க பையன் வேற உதயநிதி ஸ்டாலினா, அந்த பையன் எங்கள் அப்பா அவன் நான் சீஃப் மினிஸ்டர் ஆக்காமல் விட மாட்டேன் அப்படின்னா அது அவங்க அப்பானாலேயே முடியல. அவங்க அப்பா கருணாநிதினாலேயே அது முடியலீங்க. அப்புறம் இன்னைக்கு இப்படி போய் இது பண்ணுறது, இதெல்லாம் கால கொடுமா. அந்த பையனை பார்த்தா சொல்லுங்க, நல்ல கதையை கேட்டு நடிக்க சொல்லு, நமக்கு அழுத்தி தர வேண்டாம். அவன் அவனை பாதுகாத்துக்கிட்டா போதும். இப்படி எல்லா விஷயத்திலும் இன்னைக்கு தமிழ்நாடு பார்த்தா அப்படின்னா எல்லா நிலைகளிலும் முன்னுக்கு வருது. எல்லாத்துக்கிட்டையும் எளிமையாக பேசுகிறாங்க. எடப்பாடி அண்ணனும் சரி, ஓபிஎஸ் அண்ணனும் சரி, அவங்க ஒரே 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 விஷயம் அவங்களுடைய எய்ம் என்ன, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க, கட்சி தொண்டர்கள் என்ன நினைக்கிறாங்க, புரட்சி தலைவர் ஆட்சி, அம்மாவனுடைய ஆட்சி இன்னும் 100 வருஷம் ஆனாலும் அது மட்டும்தான் தமிழ்நாட்டில் இருக்கணும். அவங்க பேரை சொல்லி மட்டும்தான் இவங்க பயணம் போயிட்டு இருக்காங்க. நாடோடி மன்னன் படம் இது, 1001 படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே பார்த்து. பார்க்காம 1001 பார்க்காம ஒருத்தர் எம்ஜிஆர்னு சொல்லவே முடியாது. 1001 எல்லா படம் பார்த்துருப்பீங்க. 1001 படத்தில் வைத்தியராக வருவார் எம்ஜிஆர், அடிமையாவார், அடிமைகளை எல்லாம் மீட்டெடுப்பார், வில்லனாக இருந்த நம்பியாரை திருத்துவார். மன்னராக இருக்கிற ஆர்எஸ் மனோகரை வில்லனாக இருக்கிற நம்பியார் விஷம் கலந்த கத்தியில் குத்திடுவார். விஷம் கலந்த கத்தியில் குத்துனதுனால இனிமேல் மன்னரை காப்பாற்றவே முடியாதுன்னு ஆயிரும். உடனே என்ன பண்ணுறது, வைத்தியரை கூப்பிடு, எம்ஜிஆர் வைத்தியார் போனவர் காப்பாற்றிடுவார் மன்னரை. மன்னரை காப்பாற்றுறதுக்கப்புறம் மன்னர் வந்து எம்ஜிஆர் கிட்ட சொல்லுவார், மணிமாரா இந்த ஆட்சி உனக்காகத்தான், நீ தான் அந்த சிம்மாசனத்தில் உட்காரணும் அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு டைலாக் சொல்லுவார். மனம் மாற்றம் தான் ஒருத்தனுக்கு தேவை. மனம் மாற்றம்னு வந்ததுக்கு அப்புறம் அந்த சிம்மாசனத்தில் யார் உட்கார்ந்தாலும் ஒன்று தான் சொல்லி எடப்பாடி அண்ணன் அவர்களும் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் ரொம்ப சிறப்பாக போயிட்டு இருக்காங்க. ரெட்டை மாட்டு வண்டி பூட்டின மாதிரி அந்த ரெட்டை மாட்டு வண்டியில் கூரை பொதுமக்கள், தமிழ்நாட்டு மக்கள் யாருமே வெயிலில் வேக வேண்டியதும் இல்லை, மழையில் நனைய வேண்டியதும் இல்லை. நீங்கள் எங்கே பயணம் போகணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை சிறப்பாக கொண்டு போய் சேர்த்துறதுக்கு ரெண்டு அண்ணன்மார்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் நம்பிக்கையாக இருக்கலாம். எங்கள் ஊர் பொள்ளாச்சி ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி முடிச்சிடுறேன். நமக்கு இருந்த இடைஞ்சல் சிக்கல் கிக்கல் எல்லாமே ஒவ்வொன்றா அப்படி அப்படியே போய் போயிடும், இருக்காது. நம்மக்கிட்ட சிக்கல் இருந்தால் தானே நமக்கு சிக்கல் வரும். நம்ம கிட்ட சிக்கல் இல்லைன்னா எப்படி சிக்கல் வரும்? வராது. பொள்ளாச்சி சந்தை கோயம்புத்தூர்லேருந்து போகணும், போகணும்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், நேராக அந்த கூட்டு வண்டி பூட்டிக்குவோம். ரெட்டை மாட்டு வண்டி தான் பூட்டிட்டு, சட்டி பானை ஆடு ஆட்டுக்குட்டி கோழி குஞ்சு முட்டை இந்த மாதிரி என்னென்ன முறம் பாய் இதெல்லாம் என்னென்ன விற்கணுமோ அந்த வண்டியில் ஏற்றிடுவோம். எல்லோரும் வீட்டில் ஏறி வண்டியிலையும் உட்காந்துருவோம். போகிறவங்க தனியாக விட்டு போக முடியாதுன்னு எல்லாம் ஏற்றிட்டு வீட்டை பூட்டிட்டு வெளியே புறப்படும் போது நம்ம வளர்த்துற நாய் ஒன்று இருக்கும்,
அந்த நாய் என்ன பண்ணுன்னா, எப்பவுமே அது வண்டி மேலே எல்லாம் வராது, வரவும் வராது, மடியில் வந்து உட்காராது, அது வந்து வெயிலுக்கும் தாங்காது. அந்த மாட்டு வண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா பழகிய படங்கள்ல எல்லாம் பிளாக் அண்ட் ஒயிட் படத்தில் மாட்டு வண்டி போகும், அது கீழே அந்த நாய் நடந்து போகும், அப்படியே போகும், பொள்ளாச்சி சந்தைக்கு வரும், எல்லாம் கழட்டி விட்டு வியாபாரம் பண்ணிடுவோம், எல்லாம் முடிஞ்சிடும், சாயந்தரம் 6 மணி 4 மணி ஆயிரும், அப்புறம் எல்லாம் பூட்டி எல்லாத்தையும் வித்தாச்சு பணம் எல்லாம் சேர்த்துட்டோம்னா மறுபடியும் புறப்பட்டா அந்த நாய் வந்து ஒரு மரத்துக்கு, ஏன்னா வெயிலுக்கு தாங்காது, அது போய் மரத்து நிழல இருக்கும், சாயந்தரமான உடனே புறப்படும் போது மறுபடியும் அதே மாதிரி மாட்டு வண்டி கீழே அப்படியே வரும். வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் அந்த நாயே, நான் தான் இவங்களை எல்லாம் கூட்டிட்டு போய் நான் தான் வியாபாரம் பண்ணி நான் தான் இவங்களுக்கு பணத்தை வாங்கி கொடுத்து நான் தான் இவங்களை பத்திரமா கூட்டிட்டு வந்தேன்னு சொல்லு. நிழலுக்காக ஒதுங்கின அந்த நாய் தினகரன் எப்படி எப்படி எல்லாம் பண்ணி அழிஞ்சு போய் அவனே போய் அவனே சேர்ந்துட்டான், ஓரம் கட்டியாச்சு. ஜெயலலிதா அம்மா எந்த தப்பும் பண்ணல, எனக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு தப்பு, அது தப்புன்னு சொல்ல முடியாது, அதை சொல்லிட்டு நான் அப்படியே முடிச்சிடுறேன். ஜெயலலிதா அம்மா பண்ண ஒரே தப்புன்னா, அவங்க போற இடத்துக்கெல்லாம் சசிகலாவை கூட்டிட்டு போனாங்க, கடைசியா போகும்போது விட்டுட்டு போயிட்டாங்க, அதுதான் அவங்க செஞ்ச தப்பு. அதை எடப்பாடி அண்ணனும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களும் தமிழ்நாட்டு மக்கள் எந்த சரிவில் இருந்தாலும் கொண்டு வந்து மேலே நிறுத்துவாங்க. நன்றி, வணக்கம்.